ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் தீம்லா. இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, இதுவரை நீங்கள் யாருடைய மகிமையை பாடிக்கொண்டு இருந்தீர்களோ அவரே உங்கள் முன்பாக இருக்கின்றார். ஆகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருங்கள். ஆகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருங்கள். எந்த விஷயத்திலும் துன்பம் வேண்டாம், எந்த விஷயத்திலும் துன்பம் வேண்டாம் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்ற. அப்பா கேள்வி கேட்கின்ற. முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய மனதிற்குள் அவசியம் என்ன சோதிக்க வேண்டும். முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய மனதிற்குள் அவசியம் என்ன சோதிக்க வேண்டும். அப்பா பதில் கூறுகின்றார். ஆத்மாவாகிய எனக்குள் இதுவரை, ஆத்மாவாகிய எனக்குள் இதுவரை சிறிய பெரிய முள் எதுவும் இல்லை தானே. காமத்தின் முள் எல்லாவற்றையும் விட, காமத்தின் முள் எல்லாவற்றையும் விட கூர்மையானது கோபம் என்கிற முள் கூட மிகவும் கெட்டது. கோபம் என்கிற முள் கூட மிகவும் கெட்டது. தேவதைகள் கோபப்படுவதில்லை, ஆகையால் இனிமையான குழந்தைகளே, ஏதாவது முழுகிருந்தால் நீக்கி விடுங்கள். தனக்கு தானே நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம். அழிவற்ற தந்தையிடம் இருந்து, அழிவற்ற தந்தையிடம் இருந்து உண்மையிலும் உண்மையான அழிவற்ற வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த வியாபாரத்துடன் இந்த வியாபாரத்திற்கும் நேரம் தரவும். ஞான கங்கையாகி அனைவருக்கும் தூய்மையாக மாற்ற வேண்டும். ஞான கங்கையாகி அனைவரும் தூய்மையாக மாற்ற வேண்டும். பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் முரளியாகும். அதை அன்போடு கேட்கவும். உள்ளுக்குள் ஏதாவது முள் இருந்தால் அதை நீக்கி விடவும். அவகுணங்களை தான்
கூறுகின்ற நம் சிவபாபா கூறுகின்ற. அப்பா வரதானம் தருகின்ற. சகிப்பு தன்மையின் குணமூலமாக கடினமான சம்ஸ்காரத்தை கூட குளிர்ந்ததாக ஆக்கிவிடக்கூடிய சந்துஷ்டமணி ஆவீர்களாக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார். யார் வார்த்தைகள் மூலமாக மாறுவதில்லையோ, யார் வார்த்தைகள் மூலமாக மாறுவதில்லையோ அவர்களே நல்லெண்ணங்களின் அதிர்வலைகள் மூலமாக மாற்ற முடியும் என்று பாபா கூறுகின்ற. நம் சிவபாபா கூறுகின்ற. ஓம் சாந்தி. நன்றி பாபா.